ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான். டுவெல்த்துக்காக வரக்கூடிய நாட்கள் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான தேவைகள் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம லிங்க் எல்லாமே நான் வந்து பார்த்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும், சரியா? ஓகே, அதாவது நான் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் சார். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேனே தெரியல. நான் வந்து படிக்கலாம் நான் ட்ரை பண்ணுறேன், போட்டு பார்க்கலாம் நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மறந்து போயிருது சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் மேக்ஸ் ஸ்டாஃபை நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃபாக இருந்தாங்க அப்படின்னா புக்கை மட்டும் தான் எடுப்பாங்க. புக்கை எடுத்துகிட்டு என்ன சம்பா, ஆ சரிப்பா இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. ஆனால் ஒரு நியூ கம் ஒரு டீச்சர் வந்து, அதாவது இப்போதான் இந்த வருஷம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறாங்க, இந்த வருஷம் தான் டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க கையில் ஒரு பேப்பர் வச்சு என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணி அதை பார்த்துட்டே நடத்துவாங்க, சரியா? இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எப்படி பண்ண போறீங்க, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீச்சர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சம்மை பார்த்தோன்னே ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணணும். அந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண, நான் என்ன சார் 3 வருஷம் 4 வருஷம் நாங்கள் படிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கிடையாது. ஒரு டைம் இல்லை, ஒரு சம்மை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க, இல்லை உங்க ஸ்டாஃப்டே போய் கேளுங்க. கேட்ட பின்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செம் அப்படியே விட்டுறக்கூடாது. அப்ப 1 or 2 or 3 times என்ன பண்ணுன்னு சொல்லி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது ஒரு செம்ம நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சாப்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுங்க. பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து இந்த இந்த சாப்டர்ல இருந்து எந்தெந்த செம் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே வச்சு நீங்க எழுதி பாருங்க. எழுதி பார்க்க போட்டு பார்க்க மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க லிஃப்ட் அப் ஆயிட்டே இருக்கலாம், சரியா? அவ்வளவுதான். குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா ஆஃப் அலி வந்துடும், அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் வந்துடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இப்போ நான் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு நீட்டா இந்த 6 chapters எப்படி நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி முடிக்கலாம், இந்த 6 chapters தான் நமக்கு என்ன பண்ண முடிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க்கை லிஃப்ட் அப் பண்ணி கொடுக்க போகுது. அதனால இந்த 6 chapters முக்கியமா நீங்க என்னச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா மறக்காம உங்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி ஈஸியா நீங்க கோத்ரூ பண்ணி முடிச்சிடலாம். இப்ப இதுல மொதல் ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொதல் இருக்கக்கூடிய இந்த 6 chapters, இந்த 6 chapters நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே முக்கியமான சாப்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எந்த சாப்டர்ஸ் சொல்ல போறோம் அப்படின்னா இந்த 5th chapter 6th chapter தான், சரியா? இதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 1 mark கேட்க போறாங்க, சரியா? 1 mark கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 3, சரியா? அப்ப 3 mark ஆச்சா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 2 mark கொஸ்டின், சரியா? அப்ப எவ்வளவு ஆச்சு? 2 mark ஆச்சா? அதுக்கப்புறம் அதே மாதிரி 1 3 mark கொஸ்டின், சரியா? அப்ப +3 போட்டுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 5 mark கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 வச்சுக்கலாம், மொத்தம் எவ்வளவு மார்க் வரப்போகுது அப்படின்னா 23 mark வரும். நான் இதை எங்க சொல்லிட்டு இருக்கேன், பப்ளிக் எக்ஸாம்க்கே 23 வரப்போகுது இதுல இருந்து. அதே மாதிரி இந்த 6th chapter வந்து பாத்தீங்கன்னா 2 1 mark வரும், சரியா? அதே மாதிரி 1 2 mark 1 3 mark அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் 3 5 mark நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 22 mark, சரியா? 6th chapter வந்து 22 mark பப்ளிக் எக்ஸாம்க்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? சார் என்ன சார் சொல்றீங்க, இது ரெண்டே ஆட் பண்ண 50 mark வந்துச்சுன்னு சொல்லி சொல்லி கேக்குறீங்களா? அதாவது இது எல்லாமே நம்ம வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு 90 mark தான் இருக்க போகுது, ஆனா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், சரியா? எவ்வளவு, அதாவது இப்ப நான் ஸோ 5 mark எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எய்தராஜ் சாய்ஸ் சொல்லும்போது நம்ம 14 questions இருக்கும். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, அது உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூல இந்த 5th chapter பாத்தீங்கன்னா இந்த 5th chapter சிக்ஸ்த் சாப்டரையும் நல்லா நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அடுத்து நீங்க போக்கஸ் பண்ண போற ஆஃப் அலி எக்ஸாம் 1st revision 2nd revision இது எல்லாத்துக்குமே இந்த 5th chapter 6th chapter உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும், சரியா? இதுலயும் முக்கியமா 5th chapter பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். அதுல இருந்து கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 5 mark கேட்க போறாங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.2 அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 5 mark கேட்க போறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வட்டத்தின் சமன்பாடு காண்கன்னு சொல்லி ரெண்டு சம் இருக்கும். அந்த ரெண்டு சம்ல ஒரு சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? இது வந்து 5th chapter. 6th chapter நம்ம உள்ள போனோடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா
காசி ஏ பிளஸ் பி காசி ஏ மைனஸ் பி, சைன் ஏ பிளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி, சரியா? அப்புறம் ட்ரையாங்கிள் சாத்தீங்கன்னா கன்கரண்ட் ஒரு சம் இருக்கு. இந்த அஞ்சு சம்ம பாத்துட்டா போதும், ஒரு சம் நமக்கு எழுத போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சதுதான். இதை மட்டும் பார்த்துட்டு சிக்ஸ்த் சாப்டர் நம்மால் படிக்கிறதே இல்லை, ஒன் வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு விட்டு வர்றோம், இங்கதான் நம்ம தப்பு பண்றோம், சரியா? ஏன்னா சிக்ஸ்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுட்டே போதும், ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷனா இருக்கட்டும், இல்ல நான் பாராமெட்ரிக் ஈக்குவேஷனா இருக்கட்டும், இல்ல வந்து பார்த்தா கார்டீசியன் ஈக்குவேஷனா இருக்கட்டும், இந்த வெக்டர் ஈக்குவேஷன் நம்ம சேனல்ல ஏற்கனவே டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிக்ஸ்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரே பேஜில் எழுதி கம்பேர் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இந்த சிக்ஸ்த் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை நீங்க மறந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் சார், இந்த நாலு சாப்டர் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி, மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, அதுல ரேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து கண்டிப்பா நமக்கு ஒரு த்ரீ மார்க் கேட்க போறாங்க, சரியா? அது இல்லாம ஒரு ஃபைவ் மார்க் நமக்கு வந்துடும், பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர்ல பியூர்லி இமேஜினரி பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் இருக்கு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அதாவது ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி முக்கோண சமநிலை அப்படின்னு சொல்லி செகண்ட் சாப்டர்ல ஒரு சம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 2.1 மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும், எக்ஸசைஸ்ல ஒரு ஏழு சம் இருக்கும், இதை மட்டும் பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டூ மார்க்கோ இல்ல த்ரீ மார்க்கோ நீங்க எழுதிடலாம். அதே மாதிரி இந்த தேர்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் எக்ஸசைஸ்ல அதாவது இமேஜினரி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் இருக்கு, ரியல் நம்பர் வந்து செவன் இருக்கு, நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து நமக்கு வந்து ஒரு டூ மார்க் கன்ஃபார்ம், சரியா? அது ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அதுல இருந்து ஒரு டூ மார்க் வந்து கன்ஃபார்ம், சரியா? அதே மாதிரி லாஸ்ட் எக்ஸசைஸ் முன்னாடி எக்ஸசைஸ் பாத்தீங்களா, அதாவது 4 power x + 3 power x அப்படின்னு சொல்லி ஒரு சம் வரும், அந்த செம்ம அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரு சம் இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து தேர்ட் செப்ல வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான், ஃபைன் தி வேல்யூ ஆஃப், அதாவது ஃபைன் தி வேல்யூ ஆஃப்னு சொல்லும் போது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஃபைன் தி வேல்யூ ஆஃப், சரியா? அதுக்கப்புறம் ஃபைன் தி டொமைன் ஆஃப், ஃபைன் தி ரேஞ்ச் ஆஃப் அப்படிங்கிற சம்ஸ் வந்து கேட்கலாம். ரொம்ப முக்கியமா ஃபோர்த் சாப்டர்ல இருந்து அந்த டேன் இன்வெர்ஸ் வருது பாருங்க, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய், இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்றோம்ல, இந்த சம்ல இருந்து கண்டிப்பா ஒரு சம் வந்து நமக்கு கேட்க போறாங்க, சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமா குவார்டர்லி எக்ஸாமுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறது என்னன்னா, இந்த ஃபிஃப்த் சாப்டருக்கும் சிக்ஸ்த் சாப்டர் தான் அதிகமா நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறீங்க. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நான் சொன்னதை மட்டும் நீங்க பாத்துட்டு போனாவே போதுமானது. ஏன்னா குவார்டர்லி எக்ஸாமுக்கு நம்ம எப்படி தயாராகிறோமோ அதை பொறுத்துதான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன சொல்ல உள்ள வர போறோம். அதனால இதை நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து குவார்டர்லி எக்ஸாமோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, முடிக்க போறது கிடையாது. அதனால இதை வந்து மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்ன முடிச்சு பாத்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஆறு சாப்டரையும் இப்ப ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க ட்ரை பண்ணணும், இதை நீங்க மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்த வீடியோ நிறைய நம்ம பண்ண போறோம், சரியா? அதாவது ஒவ்வொரு வீடியோ எண்ட்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் நம்ம கேட்க போறோம், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய மொதல் ரெண்டு பேருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கிறோம். அதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் நிறைய நம்ம பண்ண போறோம். அதனால கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ. நம்ம எஸ்யூவை பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.